தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் மூலிகை பயிர்களில் செங்காந்தல் மலர் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது அதன் விதைகளும் கிழங்கும் ஏராளமான மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ளதால் பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டின் அரசு மலர் என்ற பெருமையைப் பெற்றுள்ள இந்த மூலிகை பயிர் சாகுபடியை மேலும் விரிவுபடுத்தும் வகையிலும் விவசாயிகளின் லாபத்தை பெருக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் செங்காந்தல் ஒரு கிழங்கிலிருந்து வர்றது இந்த கிழங்கு பல இருந்தும் பல மலைகளில் இருந்தும் வருது இப்போ பர்டிகுலராக இன்னும் ஆந்திராவில் இப்போ சில ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறையா அது கிடைக்கிது வேலியில் வர்றது தானே நிறைய கிடைக்குது அந்த மாதிரி கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து இவங்க அந்த பார் கட்டி பாத்து கட்டி போடுறாங்க அது அந்த செப்டம்பர் மாதம் வாக்கில் அதுக்குண்டான நிலை அமைஞ்ச உடனே தானாக அது முளைச்சி வரும் அந்த சமயத்தில் அந்த பருவத்துக்கு அவங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து நோய் நொடிகள்லாம் பிடிக்க அதை காற்று விட்டாங்கன்னா அது பாடு செடி நல்ல மழை மலமலு வளர்ந்து வந்துடும் பூக்கும் போது மலர்ந்து சேர்க்க அதுக்கு வேணும் தேனி வராது இருக்கு ஏன்னா இதில் கொஞ்சம் விஷம் இருக்கிறதுனால தேனி வராதுகிட்ட பட்டாம்பூச்சி மாதிரி ஆளுங்க வருவாங்க அது பண்ணுவாங்க இப்போ நிறைய மருந்தடிச்சு கொண்டு வரதுனால அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் காணாமல் போயிடுச்சு அதனால் இப்போ மேனுவலாகவே அதை செயற்கை முறையில் இது பண்ணுறாங்க மேட் பண்ணுறாங்க ஆண் பூ எடுத்து பெண் பூவுக்கு மேட் பண்ணுறாங்க அதில் உடனே அது காய்க்க ஆரம்பிச்சிருது காயிலிருந்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆன உடனே காயை பழுத்து அதிலிருந்து விதை வருது அந்த விதையை எடுத்து காய போட்டு நல்லா மறு மறுன்னு காய வச்சு ஸ்டாக் பண்ணிக்கலாம் அது ஸ்டாக் பண்ணுறது எத்தனை வருஷம் இருந்தாலும் அது ஒன்றும் கிடாது இதுலேயே விஷம் இருக்கிறதுனால ஒன்றுமே கிடாது அதை வந்து இப்போ சந்தைப்படுத்துவாங்க அப்புறம் இந்த சந்தைப்படுத்தும் போது பல பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த ட்ரேடில் இருக்காங்க அந்த நிறுவனங்களுக்கு வந்து இதை வாங்கிட்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஒரு பெரிய சீக்ரெட்டாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ யார் வேணாலும் நிறைய பிளான்ட் போடுற மாதிரி வந்துருச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு லிக்யூட் பண்ணுறாங்க அதை அதில் தான் கொல்சிக்கோ கொல்சிஷன் அண்ட் கொல்சிகோ சைடு கம்பைண்டாக இருக்கும் அதை இங்கே இன்னும் சுத்தம் பண்ணுற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி இங்கே வரல பட் வேணும்னா கொண்டு வரலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை இதை வந்து வெளிநாடுகளுக்கு இட்டாலி அமெரிக்கா ஐரோப்பா நிறைய பல நாடுகளுக்கு இங்கே அனுப்பிச்சு அதை பிரித்து நம்ம மருந்து அளவுக்கு அதை சுத்தம் பண்ணி திருப்பி இங்கே வருது இங்கே வந்த பிறகு பெரிய பெரிய கம்பெனி பைசர் சாண்டோஸு இந்த மாதிரி எல்லாம் இந்த இதை இம்போர்ட் பண்ணி இங்கே மெடிசினாகவும் மாத்திரையாகவும் இன்ஜெக்ஷனாகவும் பண்ணி விற்கிறாங்க இதில் ஒரு மேஜர் அப்ளிகேஷனை சொல்ல மாதிரிட்டேன் ஸ்போர்ட்ஸ் மேனெலாம் வந்து காலை பிடிச்சிக்கும் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கும் அதுக்கு மேலே ஒரு அடி அவனால் வைக்க முடியாது கிரிக்கெட்டரை பார்க்கலாம் கீழே விழுந்துருவான் ஒரு பெரிய பெயின் வந்துடும் அது ஏன் விழுந்தான்னா கடைசியில் கிராம்ப்பாக இருக்கும் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கும் ஓடுவான் ஒருத்தன் மெடிசன் எடுத்துகிட்டு ஓடுவான் அந்த மெடிசன் இது தான் இதை கொண்டு போய் ஊசி உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நான் எழுந்திரிட்டு அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மெடிசன் இது சைடு எஃபெக்டும் கிடையாது அது வந்து ஒரு பெரிய யூஸ் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கிராம்புக்கு இது யூஸ் இருக்குது இது ஏன் இங்கேயே நம்ம வேல்யூடிஷன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இப்போ நாங்கள் மனநிதி அறக்கட்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தொழில் ஒரு இண்டஸ்ட்ரியே இங்கேயே போட முடியுமா அதனால் இன்னும் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத ப்ராஜெக்டாக இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்குறோம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க இந்த காந்தல் பூ இதை வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மூணு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க மற்ற மா மாவட்டங்களில் பண்ணுற இடத்துல உற்பத்தி ஜாஸ்தி வராது இந்த விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க டே நைட் இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபார்ம் கேட் பிரைஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அவங்க இடத்த விட்டு வெளியே போகும்போது ஒரு நிரந்தர விலை வேணும் அவங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ஹை ஏழு லட்ச ரூபாயிரும் அதுக்கு உண்டான அந்த விதையை மட்டும் வாங்கிட்டு வர்றதே ஒரு கிலோ முந்நூறு பேரில் கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் சேர்த்துனா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்துடும் அப்புறம் அதுக்குண்டான வேலி அமைக்கணும் அதுக்குண்டான பந்தல் போடணும் பார் அமைக்கணும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு கூலிக்கு இது எல்லாம் சேர்த்துனா ஒரு ஏழு ஏழரை லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும் ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி பாலினேஷன் ஒரு நிறைய கூலி ஆள் வேணும் அது பால்சேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூலி பாலினேஷனுக்கு உண்டான செலவு எல்லாமே ஆவரேஜாக எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்துடும்